ஆக்ரோஷமாக நம் முன்னோர்கள் வாழ்ந்து ஆங்கிலோனி வெளியேற்றிய சரித்திரங்களை நாம் எப்பவும் நினைவுகூர்ந்து இந்த நல்லாட்களில் அவர்களுக்காக நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும். மேலும் ஆங்கிலோன் வெறும் வியாபாரத்துக்கு மட்டும் இந்தியாவுக்கு வரவில்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்களை அடிமையாக்கி ஆட்சி செய்வதற்காக வந்துள்ளார்கள் என்பதை முதலில் கண்டறிந்தவர் சிராஜ் என்னும் இஸ்லாமிய சகோதரர். அவருடைய செயல்பாடுகளிலே அவர் அறிந்து கொண்டார். அதற்கு பின்புதான் ஒருவர் பின் ஒருவராக கூடி காந்திஜி, நேரு மற்றும் பெரிய தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒத்த கருத்தாக நின்று இவர்களை எந்த விலையாவது எந்த உயிராவது கொடுத்து இவர்களை நாம் வெளியேற்ற வேண்டும் என்று முடிவு செய்ததன் விளைவுதான் நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கின்றோம். இந்த நாளில் அவர்களுக்கு நன்றி கூறியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நிறுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மாஸ்டர் அப்துல் கலாம் அவர்கள் திரு உரையாற்றுவார்கள்.